முடிவு பெற்ற உடனே அடுத்த சுற்று. அடுத்த சுற்றுல அடுத்த ஆட்டம் மேட்சில் முதல் அணியாக சொல்லுங்க பாத்துக்கோங்க. கொஞ்சம் ஒட்டி நின்னுக்கோங்க. பிளேயர் கால் வெளியே பாதிக்கு மேல வந்துட்டா வெளியே இழுத்துருங்க பிளேயர்ஸ். போட்டியில் முதல் ரைடு வெற்றி கொண்டிருக்கும் அணி வீரர் புத்தான முதல் வெற்றி புள்ளி நட்சத்திர ஆட்டக்காரர் ஆவார். இந்த வீரர் காலை நடைபெற்ற போட்டியில் கொடி அருண் பிரதர்ஸுக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் ஒரே ரைடில் அனைத்து வீரர்களையும் அவுட் செய்து தங்கள் அணிக்கு 9 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்தார். அது ஒரு சிறப்பான ஆட்டமாகும். அஜித்குமார் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருவோம். தேனி அணியினர் 1 வெற்றி புள்ளியும் வீரத்தமிழன் நெல்லை அணியினர் 2 வெற்றி புள்ளிகளும் ஆட்டம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. சரியான முறையில் அனுப்புங்க. போட்டி இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு இடையூறுக்கும் இடம் கொடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட்டம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. தேனி அணியினர் 1 வெற்றி புள்ளிகளும் வீரத்தமிழன் நெல்லை அணியினர் 2 வெற்றி புள்ளிகளும் வீரத்தமிழன் நெல்லை அணியினர் 2 வெற்றி கையில் முடிச்சுவாங்க. எப்படினாலும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான். இவ் ஆட்டம் முடிந்த மறுகணமே இறங்க வேண்டிய அணியான முடிமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் அதனை ஏற்றாடும் செவலக்குளம் பி அணியினரும் தங்கள் அணியினை தயார்படுத்திக் கொள்வார். சூப்பர் அப்பா சூப்பர். இல்ல பேப்பர் வேற வெட்டி
இவ்வாட்டம் விறுவிறுப்பாக சென்றிருக்கும் இடத்தில் தேனி அணியினர் 2 வெற்றி புள்ளிகளும் வீரத்தமிழன் அணியினர் 3 வெற்றி புள்ளிகளும் வீரர்களுக்கு இரவு நேர உணவு வந்து கொண்டிருப்பதால் வீரர்கள் அனைவரும் சற்று நேரத்தில் உணவருந்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி உட்காருங்க. சுரேஷ்குமார் கொஞ்சம் பாருங்க, அவங்கள உட்கார சொல்லுங்க. சுரேஷ்குமார் கொஞ்சம் பாருங்க, உட்கார சொல்லுங்க அவங்கள. 2 வெற்றி புள்ளிகளும் வீரத்தமிழன் அணியினர் 6 வெற்றி புள்ளிகளும் டைமர் ஒழுங்கா அனுப்பப்பா. ஏய் மாறு ஆப்பண. தேனி அணியினர் 4 வெற்றி புள்ளிகளும் வீரத்தமிழன் நெல்லை அணியினர் 6 வெற்றி புள்ளிகளும் ஏ போடு போற ஒழுங்கா கவனி தம்பி மணி. பகுதி நேர ஆட்டம் ஐநா பேர் கொஞ்சம் ஸ்டெடியா இருங்க. இடுவாடை போடுறவங்க கொஞ்சம் பாத்துருங்க. டுவாடை போடுறவங்க கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. 2 புள்ளிகள் முன்னிலையில் வீரத்தமிழன் அணி முன்னிலை பெற்றுள்ளது. இவ்வாட்டம் முடிந்த மறுகுணமே இறங்க வேண்டிய அணியான முடிமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் அதனை ஏற்றாடும் செவல்குளம் பி அணியினரும் தங்கள் அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் செவல்குளம் பி அணியினரும் அதனை ஏற்றா பந்தலுக்கு தென்பகுதி மைதானத்திற்கு தென்பகுதி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி. அதில் ஆண்கள் யாருக்கும் கண்டிப்பான முறையில் அனுமதி கிடையாது. அங்கு நின்று கொண்டிருக்கும் ஆண்கள் மைதானத்திற்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுக்குதான்பா தென்புறம் வந்து பெண்கள் இருக்கும் பகுதி. அடுத்த ஆட்டம் ஆட இருக்கும் அணியான கீழமுடிமன் அன்னமுத்து ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் அதனை எழுத்து ஆடும் செவல் பிளேயர்ஸ் உட்கார சொல்லுங்க. அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளாடக்கூடாது. கொஞ்சம் தள்ளிடுங்க. மஞ்சள் டி ஷர்ட் கொஞ்சம் வெளியே தள்ளிடுங்க. வெற்றி புள்ளிகளும் வீரத்தமிழன் திருநெல்வேலி அணியினர் 7 வெற்றி புள்ளிகளும் 2 புள்ளி முன்னிலையில் வீரத்தமிழன் திருநெல்வேலி. வீரர்களுக்கு இரவு நேர உணவு வந்து கொண்டிருக்கிறது. வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவருக்கும் இரவு நேர உணவு தயாராக இருக்கிறது. யாரும் வெளியெங்கும் செல்ல வேண்டாம். இரவு நேர உணவு அறிந்துவிட்டு விளையாடலாம். தேனி அணியினர் 6 வெற்றி புள்ளிகளும் வீரத்தமிழன் திருநெல்வேலி அணியினர் 8 வெற்றி புள்ளிகளும் 2 புள்ளி முன்னிலையில் திருநெல்வேலி. கடைசி 5 நிமிட ஆட்டங்கள். வீரர்கள் தங்களது திறமையை பயன்படுத்தி ஆட்டத்தை வெற்றி கொள்ளலாம். ஆட்டத்தின்
கடைசி 5 நிமிடங்கள் வீரர்கள் தங்களது திறமையை காட்டி வெற்றியை பெறலாம். கோப்பை வெல்ல அணியினருக்கு தேடுறாங்க. திருநெல்வேலி வீரத்தமிழன் அணியினருக்கு கடைசி 4 நிமிட ஆட்டம். இவ்வாட்டத்தை முடிவு செய்யும் கடைசி 4 நிமிட ஆட்டம். வாழ்வா சாவா. இதோ 4 நிமிடத்தில் தேனி அணியினர் 7 வெற்றி புள்ளிகளும், வீரத்தமிழன் திருநெல்வேலி அணியினர் 9 வெற்றி புள்ளிகளும். வீரத்தமிழர் இறங்க வேண்டிய அணியான கீழமுடிமன் அன்னமுத்து அணியினரும் கீழமுடிமன் அன்னமுத்து ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் சவால்குளம் பி மெதுவா மெதுவா சந்தோஷம் வேண்டாம், கை கொடுத்துக்கோங்க நண்பர்கள் தான் எல்லாம். உணவுக்கு என்று தனி இடைவெளி எதுவும் கிடையாது, போட்டி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். இடைவெளி நேரங்களில் உணவை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உணவிற்கு என்று தனி விடுமுறை கிடையாது. கடைசி 2 நிமிட ஆட்டம். ஆட்டத்தை முடிவு செய்யும் கடைசி 2 நிமிட ஆட்டம். வீரத்தமிழன் 12 வெற்றி புள்ளிகளும், தேனி 10 வெற்றி புள்ளிகளும். வீரத்தமிழன் 12 வெற்றி புள்ளிகளும் ஆட்டத்தை முடிவு செய்யும் கடைசி நிமிடங்கள். கோப்பையை வெல்ல தகுதியானவர் வீரத்தமிழனா தேனியா? கடைசி 1 நிமிட ஆட்டம். 10 வெற்றி புள்ளிகளும், வீரத்தமிழன் அணியினர் 16 வெற்றி. இவ்வாட்டத்தில் வீரத்தமிழன் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. தேனியின் கேப்டன் தேனி கேப்டன் அரவிந்த் குமார் உங்களுக்கு